நிறைய கேட்குறாங்க கேள்வி, அதை சொல்லிட்டுமா? அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ வந்து வாங்கின இடம், இது நம்ம வாங்கியிருக்கிற இடம், இதில் நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். வீடு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பிளான் போட்டு கட்டிக்கிங்க. எப்போவுமே வீடு வந்து வாங்கின இடத்துல தென்மேற்கு மூலையை சார்ந்து தான் வீடு கட்டணும். கண்டிப்பாக தென்மேற்கு மூலையை சார்ந்து தான் வீடு கட்டணும், சரிங்களா? அதாவது மேற்கையும் தெற்கையும் அதிகமான காலி இடம் விடாமல், குறைந்த காலி இடம் விட்டு, வடக்கையும் கிழக்கையும் அதிக காலி இடம் விட்டு, இங்கே அதிக காலி இடம் விடலாம். வடக்கையும் கிழக்கையும் அதாவது நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் அதிக காலி இடம் விடலாம். இது வந்து நிறைய கேட்குறாங்க. இந்த எழுதுறது மட்டும் தெரியுதான் மட்டும் பார்த்துருங்க. ஒரு செக்கப் அதிக காலி இடம், மேற்கு குறைந்த காலி இடம். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடத்துல எந்த இடத்தை சார்ந்து வீடு கட்டுறதுன்னு கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம என்ன பண்ணால், தென்மேற்கு மூலையை சார்ந்து தான் வீடு கட்டணும். அந்த இடத்துல தான் நீங்கள் வீட்டோட பிளானை வச்சு போட்டு பார்த்து போர் பாடருக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போது எந்த மூலையை சார்ந்து வீடு கட்டுறதுன்னா தென்மேற்கு மூலையை சார்ந்து வீடு கட்டணும், சரிங்களா? அப்போ அங்கே அந்த வீட்டிலேருந்து செப்டிக் டேங்க் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செப்டிக் டேங்க் மட்டும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நிறைய பேர் இந்த காம்பவுண்ட் ஒட்டி போட்டுறாங்க, இந்த வீட்டு சுவரை ஒட்டி போட்டுடுறாங்க. அதாவது இது மதர் வால், இது ஃபாதர் வால், இந்த ரெண்டு வாலையும் டச்சு பண்ணாமல் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் போடணும். எப்படின்னா, இப்போ இது சதுரமான மனைன்னு வச்சுக்கோங்க, இது 30 அடி நீளம். அப்போ இங்கே ஒரு 10 அடி விட்டுருங்க, இங்கே ஒரு 10 அடி விட்டுருங்க, இங்கே ஒரு 10 அடி. அப்போ இந்த 10 அடிக்குள்ளே கரெக்டாக இந்த வீட்டோட பார்த்தீங்களா, இந்த வீட்டோட ஒழுங்குக்கு இது இந்த கேப்பை விட்டுறணும். இங்கே எவ்வளோ கேப் விட்டுருக்குறீங்களோ மேற்கு, அதே கேப்பை கடைசி வரைக்கும் விட்டுறணும். இதையும் இந்த ஒட்டிய சிவர் இங்கே வர வரைக்கும் நீங்கள் போடக்கூடாது, சரிங்களா? இந்த வீட்டு மதர் வாழ்க்கு ஒழுங்குக்கு, அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதே நேருக்கு ஒழுங்குக்கு நீங்கள் இந்த இடத்த காலி இடம், இங்கே எவ்வளோ காலி இடம் விட்டீங்களோ, மேற்கு சைடு எவ்வளோ காலி இடம் விட்டீங்களோ, அதே கடைசி வரைக்கும் வடமேற்கில் காலி இடம் விட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் செப்டிக் டேங்க் போடணும். இங்கே செப்டிக் டேங்க் போடலாம். இதில் வந்து ஒரு 3 அடி 5 அடி வரைக்கும் விட்டுட்டு, இந்த 10 அடி இருக்குதுல்ல, 5 அடி 3 அடி வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் செப்டிக் டேங்க் இப்படி போடலாம். புரியுதுங்களா? அதாவது அதே மாதிரி இந்த வால், அதாவது காம்பவுண்ட் வாலையும் முட்டக்கூடாது. அதாவது தந்தை சுவர், ஃபாதர் வாலையும் முட்டக்கூடாது, மதர் வாலையும் முட்டக்கூடாது. நிறைய பேர் வரி இங்கே போட்டுடுறாங்களே இப்படி செப்டிக் டேங்க்கு, இது போடக்கூடாது. இப்படி போட்டால் தப்பு வரும், வீட்டை ஒட்டியே இருக்கும், தப்பு வரும், போடக்கூடாது. அதாவது எங்கே போடுறது அப்படிங்கிறதுக்குண்டான கேள்விக்கு உண்டான பதில் என்னென்னா இதுதான். அதாவது வீட்டின் சுவர் இருக்குது பாருங்கள், வீட்டின் சுவர், இந்த வீட்டின் சுவர் ஒழுங்குக்கு, அதாவது இந்த ஒழுங்குக்கு நீங்கள் வந்து போட்டு, அந்த ஒழுங்குக்கு இங்கே மேற்க எவ்வளவு காலி இடம் இருக்குதோ அது கடைசி வரைக்கும் இந்த காலி இடம் விட்டுறணும். விட்டுட்டு இங்கே 10 அடி, இந்த பக்கம் 10 அடி, இந்த பக்கம் 10 அடி, இந்த பக்கம் 10 அடி இருக்குது, அது மூணாக பிரிக்கணும். புரியுதுங்களா? அதே மூணாக பிரிக்கணும், மூணாக பிரித்து போடுறோம். இந்த மூணாக பிரித்து போடும்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த 10 அடிக்குள்ளே இந்த மூளையை சார்ந்தும் போடக்கூடாது, வடமேற்கு மூளையை சார்ந்தும் செப்டிக் டேங்க் போடக்கூடாது. கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த 10 அடிக்குள்ளே நீங்கள் எங்கே வரி இப்படி ஒரு செப்டிக் டேங்க் போட்டுக்கலாம். நீங்கள் தெரியுதா? செப்டிக் டேங்க், புரியுதுங்களா? இந்த செப்டிக் டேங்க் இப்படி போட்டுக்கலாம். கழிவுநீர் தொட்டி, அதே மாதிரி கிழக்கு சைடு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. கிழக்கு சைடு போட்டாலும் இந்த வீட்டோட ஒழுங்குக்கு விட்டுறணும் நம்ம, சரிங்களா? இந்த ஒழுங்குக்கு விட்டுட்டு, அதாவது வீட்டில் தெற்கு எவ்வளோ காலி இடம், இங்கே 3 அடி காலி இடம் விட்டுருக்கீங்கன்னு வைங்க, இந்த 3 அடி கடைசி வரைக்கும் விட்டுட்டு இதையே சார்ந்து, அதாவது இங்கே ஒரு 10, இது ஒரு 10 இருக்கும், இங்கே ஒரு 10 இருக்குது, 30க்கு 30னா இது சதுரமான மனைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த காம்பவுண்ட் வாலையும் டச் பண்ணாமல், மதர் வாலையும் டச் பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் ஒரு செப்டிக் டேங்க் போட்டுக்கலாம். கழிவுநீர் தொட்டி, அதாவது செப்டிக் டேங்க் பாத்ரூம்னுடைய, அதாவது லெட்டினுடைய கழிவுநீர், கழிவுநீர் தொட்டி இங்கே போட்டுக்கலாம். இது வந்து இந்த காம்பவுண்ட், அதாவது காம்பவுண்டு வால், காம்பவுண்டு வாலிலிருந்து ஒரு 3/4 அடி, ஒரு செங்கல் வச்சிங்கனாலே அது 3/4 அடி, அந்த 3/4 அடி கேப் விட்டுட்டு நீங்கள் இங்கே கட்டிக்கலாம். இப்படி கட்டும்போது இது சரியான வாஸ்து, இது சரியான வாஸ்து.
ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், 100% வாஸ்துப்படி யாராலையும் வீடு கட்ட முடியாது. சிறு சிறு குறை இருக்கும், அதுக்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சே செய்யக்கூடாது. இந்த குறைகளெல்லாம் வீட்டை ஒட்டியும் செப்டிக் டேங்கும் காம்பவுண்டை ஒட்டியும் செப்டிக் டேங்கும் கண்டிப்பாக போடக்கூடாது. போட்டால் அது வந்து என்ன ஆகுன்னா ஆரோக்கிய குறைபாடு வரும், சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து மெடிக்கல் செலவு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முதலே தெரிஞ்சு போட்டால், காலி மனை வாங்கி வீடு கட்டும்போது முதலே தெரிஞ்சு, என்ன ஒரு 50 லட்சம் 20 லட்சம் போட்டு வீடு கட்டுறீங்க, ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்து ஒரு ஆளை வாஸ்து பார்த்து நீங்கள் கரெக்டாக பக்கத்துள்ள வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு நீங்கள் அணுகி அதை பார்த்தீங்கன்னா அணுகி அந்த போகிற வீட்டுக்கு செல்வச்செழிப்பாக செல்வாக்காக இருக்கலாம். நீங்கள் செப்டிக் டேங்க் எங்கே போடுறதுன்னு இப்போ கண்டு காமிச்சாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது யோகமான வீடாக உங்களுக்கு அமையும். இந்த வீடு உங்களுக்கு யோகமான வீடாக கண்டிப்பாக அமையும். சூப்பர்.